வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வந்து சூப்பராக விளையாடி ட்ரா பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது, அந்த மேட்ச் பற்றி ப்ரிவ்யூ. எகெயின் இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி எகெயின் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஸோ விச் இஸ் சம்திங் வெரி குட். ஸோ அதனால வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும், செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மேட்ச் பற்றி ப்ரிவ்யூ, குறிப்பாக ட்ரீம் லெவன் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி மட்டும் வந்து நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். மற்ற ஃபேக் சேனல்ஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அதை பார்த்து அந்த லிங்க் மூலமா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் ஃபைனல் ட்ரீம் லெவன் டீம்ஸ் நம்ம அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 3rd டிசம்பர் 7th வரைக்கும் எல்லா நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 9:30 AM தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையிலிருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் நியூசிலாண்டும் மொத்தம் 62 times நேர் எதிர டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மோதியிருக்காங்க. அதில் இந்தியா 21 வின் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்காங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் 13 வின் பண்ணியிருக்காங்க. ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 வந்து ட்ராவாகிருக்கு. அபண்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச் அபண்டன்ட் ஆகியிருக்கு. வான்கடே ஸ்டேடியம் மும்பை ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 25 இன்டர்நேஷனல் மேட்சஸ் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 10 times வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 times வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 339 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 345, தேர்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 201, அண்ட் தென் ஃபோர்த் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 129 தான் ஆவரேஜாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸாக நம்ம சொல்லி ஆகணும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் வந்து எப்பவுமே சூப்பராக வந்து இனிஷியலாக சூப்பராக பேட் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அதன் காரணமாக பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், தட் மீன்ஸ் வந்து ரெண்டு டீம்ஸ்க்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்னிங். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் வந்து விரும்புவார். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரெட் கிளே அப்படிங்கிறதுனால வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கு வந்து சில அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். லைக் கான்பூர் மாதிரி இருக்காது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட் பவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இனிஷியலாக இம்பாக்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பிகினிங்ல பெரிய அளவுக்கு வந்து பால் டேர்ன் ஆகாது, பட் தேர்ட் டேல இருந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே டேர்ன் ஆகும். ஸோ அதன் காரணமாக தேர்ட் டே எண்ட்லேருந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும், தட் மீன்ஸ் அந்த நெட்டில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தேர்ட் டே, தட் மீன்ஸ் லேட்டர் ஆன் தேர்ட் டேலேருந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த ஸ்லைட் பவுன்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எஃபெக்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓவரால் பேட்டிங் இனிஷியலாக அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சர் நம்ம இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்தியா ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஃபைனல் லெவனை சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட இன்க்ளூஷன் எந்த பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் அய்யரோட அந்த எக்ஸலண்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் ஃபார்மில் இல்லாத புஜாரா அண்ட் ரஹானேவோட ஃபார்ம் ஒரினஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் தென் மயங்க் அகர்வாலோட அந்த இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5 ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக ரெண்டு காம்பினேஷன்ஸ் நான் இங்கே யோசிச்சிருக்கேன். சுப்மன் கில் அண்ட் மயங்க் அகர்வால் ஒரு காம்பினேஷனில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓப்பனிங் காம்பினேஷனில் மாற்ற வேண்டாம் ஸோ அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அவங்களே வந்து எகெயின் ஓப்பன் பண்ணலாம். நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சட்டேஸ்வர் புஜாராக்கு எகெயின் ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம். அண்ட் தென் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அபியஸ்லி இந்தியன் டீமோட கேப்டன் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அண்ட் தென் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் அய்யர் லாஸ்ட் மேட்சோட எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால அவருக்கு எகெயின் வந்து சான்ஸ் பிளேயிங் லெவனில் சான்சஸ் இருக்குதுன்னு நான் தோணுது. சப்போஸ் அவர் வந்தாருன்னா அஜிங்கிய ரஹானேவை மேபி வந்து ஃபார்மில் இல்லை ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மேபி வந்து அவரை கூட நான் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆஸ் அ வைஸ் கேப்டன் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ரிதிமான் சாஹா அப்படி இல்லைன்னா கே எஸ் பரத். என்னை பொறுத்த வரைக்கும் சாஹா சப்போஸ் வந்து ஃபிட்டாக இருந்தனா கண்டிப்பாக ரிதிமான் சாஹா தான் விளையாடுவார். சப்போஸ் ரிதிமான் சாஹாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பரத் தான் மோஸ்ட்லியாக கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதன் காரணமாக வந்து மேபி
அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ சப்போஸ் இல்லைன்னா சாஹா வந்து கீப்பிங் பண்ண போறாரு. சப்போஸ் ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா பரத் மேபி வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது விளையாடுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சப்போஸ் பரத் வந்தாருன்னா கூட பரத் அண்ட் சுப்மன் கில் ஓபன் பண்ணிட்டு மேபி அகர்வால கூட டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது புஜாரா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர் அண்ட் தென் ஸோ அதனால அப்ப ரஷா ரஹானின்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஜடேஜா அஸ்வின் சொல்லிட்டு அப்படி ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ட் நம்பர் செவனை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ஃபாலோடு பை ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்சர் பட்டேல், உமேஷ் யாதவ். என்னை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இன் பிளேஸ் ஆஃப் இஷாந்த் சர்மா பார்க்கலாம். அதை நம்ம இன்னொரு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் அண்ட் சப்போஸ் மயங்க் அகர்வாலோட ஃபார்ம் ஒரு ஒரினஸ் கொடுத்துருக்கு, சீனியர் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணலாம் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கன்னா மேபி செட்டேஸ்வர் புஜாரா நம்பர் த்ரீல ஆடுறவருக்கும் நம்பர் தட் மீன்ஸ் ஓப்பனிங்ல ஆடுறவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால மேபி கில் கூட புஜாரா ஓப்பன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அஜிங்கே ரஹானே டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய டைம்ஸ் வந்து ஓப்பனிங் பொசிஷன் ஆர் நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ் ஸோ மாற்றி மாற்றி இறங்கியிருக்காரு. ஸோ நம்பர் த்ரீல அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அதனால அஜிங்கே ரஹானே நம்பர் த்ரீல வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்பர் ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி ஃபாலோடு பை ஸ்ரேயஸ் அய்யர், சாஹா, பாரத். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸாக இருந்தாருன்னா சாஹா, அப்படி இல்லைன்னா பாரத் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்சர் பட்டேல், உமேஷ் யாதவ், முகமது சிராஜ் ஆர் இஷாந்த் சர்மா. என்ன பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் விளையாடுவார்னு தோணுது, இல்ல சீனியாரிட்டிக்கே மறுபடியும் எகெயின் போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மேபி இஷாந்த் சர்மா எகெயின் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீல் வேக்னர் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இனிஷியலா கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நியூசிலாண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கன்னா மேபி சோமர்வெல்லுக்கு பதிலாக நீல் வேக்னர் அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. டாம் லாத்தம் அண்ட் வில் யங் அகேன் ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஃபாலோடு பை கேன் வில்லியம்ஸ் நியூசிலாந்து டீம் கேப்டன். அண்ட் ராஸ் டெய்லர் இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஃபார்ம் வரினஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலுமே வந்து ராஸ் டெய்லர் சீனியர் பேர் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் தோணுது. அண்ட் தென் ஹென்ரி நிக்கல்ஸ் நம்பர் ஃபைவ்ல இருக்காரு, ஃபாலோடு பை டாம் பிளண்டல் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் ஆஃப் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம். ரச்சின் ரவீந்திரா அப்படி இல்லைன்னா மிச்சல் சான். என்ன பொறுத்த வரைக்கும் சான்னர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு தோணுது. ஈவன் தோ ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ், ஒரு ஓரளவுக்கு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் வந்து ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விளையாடினாலும் மிச்சல் சாண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பவுலிங் எக்ஸ்ட்ரா தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மிச்சல் சாண்டர் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லாஸ்ட் மேட்சாக அந்த ஒரு டாக் வந்துச்சு. பட் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் வித் பவுலிங் ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் தட் மீன்ஸ் ஓவரால் மேஜர் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது பேட்ஸ்மேன் ஹுக் அண்ட் பவுல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மிச்சல் சாண்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே சரிசமமா வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஸோ அதனால மிச்சல் சாண்டர் கண்டிப்பாக அந்த விளையாடுவார்னு தான் தோணுது. பார்க்கலாம் அதை நம்ம. என்னென்ன கைல் ஜேமிசன் இன்ஃபார்ம் பவுலர், ஸோ ஆல்ரவுண்டரே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரைட்ல கைல் ஜேமிசன் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருப்பாரு. டீம் சவுத்தி நீல் வேக்னர், அசாஸ் பட்டேல் விளையாடுவாங்கன்னு தோணுது. இந்தியா பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் ரெண்டு மேட்ச்க்கு 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிற அகேன்ஸ்ட் நியூசிலாந்து, 22 பேட்டிங் அவரேஜ். மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்க்கு 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிற 22 பேட்டிங் அவரேஜ். செட்டேஸ்வர் புஜாரா 11 மேட்ச்க்கு 820 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிற 32 பேட்டிங் அவரேஜ் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 301 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிற 75 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்க்கு 830 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் நியூசிலாந்து, 48 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. இந்த மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 433 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 72 பேட்டிங் அவரேஜ். ஜிங்கே ரஹானே 9 மேட்ச்க்கு 703 ரன்ஸ், எப்பவுமே நியூசிலாந்துக்கு எதிராக நல்லாவே விளையாடுவார், 43 பேட்டிங் அவரேஜ். ஸ்ரேயஸ் அய்யரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு 170 ரன்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் தான் இது. பேட்டிங் அவரேஜ் பொறுத்த வரைக்கும் 85 வச்சிருக்காரு. ரிதிமன் சாஹா 4 மேட்ச்க்கு 174 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 87 பேட்டிங் அவரேஜ். ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சாஹாவை பொறுத்த வரைக்கும். ரவீந்திர ஜடேஜா 8 மேட்ச்க்கு 317 ரன்ஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணி 35 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. அது மட்டும் இல்லாமல் பவுல் பண்ணி 25 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு 25 ரன் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் 6 விக்கெட்டுமே பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு பார்க்கும்போது 8 மேட்ச்க்கு 243 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 24 பேட்டிங் அவரேஜ். ஓரளவுக்கு நல்லாவே பேட்டிங்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. பவுல் பண்ணி அவரோட மேஜர் ரோலாக இருக்கக்கூடிய பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 58 விக்கெட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 226 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயுமே கலக்கியிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 30 விக்கெட் எடுத்திருக்காரு 4 மேட்ச்சில். ஸோ கண்டிப்பாகவே வந்து ஆப்வியஸ்லி எல்லோரோட சாய்ஸாகவே அஸ்வின் தான் இருக்க போகிறாரு.
அண்ட் தென் இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்க்கு 38 விக்கெட் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் நியூசிலாண்டு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கு 31 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் 6 விக்கெட் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் 6 மேட்ச்க்கு 11 விக்கெட் எகென்ஸ்ட் நியூசிலாண்டு அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு, அதில் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. நியூசிலாந்து பிளேயர் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே இப்போ இருக்கிற நியூசிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மும்பை வான்கடே மைதானத்தில் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விளையாடினது கிடையாது. ஸோ அதனால் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் மட்டும்தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். டாம் லாத்தமை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சஸ்க்கு 531 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 35 பேட்டிங் அவரேஜ். அண்ட் தென் டாம் லண்டில் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 132 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 26 பேட்டிங் அவரேஜ். கேன் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 மேட்ச்க்கு 871 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் 37 பேட்டிங் அவரேஜ். ராஸ் டெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது 16 மேட்ச்க்கு 883 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 32 பேட்டிங் அவரேஜ். அண்ட் தென் வில் யங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கு 91 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 45 பேட்டிங் அவரேஜ். ஹென்ரி நிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்க்கு 71 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 10 பேட்டிங் அவரேஜ். கைல் ஜேமிசன் 4 மேட்ச்க்கு 142 ரன்ஸ் பேட்டிங்கை ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் 28 பேட்டிங் அவரேஜ். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சல் ஸ்டானர் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 159 ரன்ஸ் பேட்டிங்கில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் அவரேஜ் ஆஃப் 26. அண்ட் தென் பவுல் பண்ணி 10 விக்கெட்டுமே அடிக்கின்ற இந்தியா எடுத்திருக்காரு. அசஸ் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டிம் சவுத்தி 10 மேட்ச்க்கு 52 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவிலே பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்னு இவரை நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். நெயில் வேக்னரை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி ஆகணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இனிஷியலாக பேட்டிங்க்கு வந்து சூட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் அதாவது ஸ்லைட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ட்ராக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக வந்து அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார். ஸோ அவரோட பேட்டிங் எபிலிட்டி டேலண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் மாதிரி பிளேயருக்குலாம் வந்து பேக் ஃபுட் டிஃபென்ஸ் போகிற பிளேயருக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சூட் ஆகும். ஸோ அதன் காரணம் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. செட்டசர் புஜாரா ஈவன்தோ அவர் வந்து பெரிய அளவுக்கு ஃபார்மில் இல்லைனாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு மும்பை மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பை கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செட்டேஸ்வர் புஜாராக்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் தோணுது. ஸோ இந்த பிச்சில் ஆல்ரெடி வந்து நல்ல ரெக்கார்டுமே வச்சிருக்காரு, 301 ரன்ஸ் 3 மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 75 பேட்டிங் அவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சம்திங் வெரி குட். ஸோ புஜாரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து பெட்டராக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ரன்ஸை ஸ்கோர் பண்ணக்கூடிய கட்டாயத்திலுமே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கான பிளேஸை இவர் வந்து இனிமேல் உறுதிப்படுத்தணும்னா வந்து புஜாரா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர்னால கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெட்டர் சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக விராட் கோலி கிட்டேருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். வேர்ல்ட் கப்பில் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்திருப்பார், பட் இருந்தாலும் அவரோட ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா விதமாக விளையாடினார். ஸோ கண்டிப்பாக விராட் கோலி ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய இன்னிங்ஸ் இவர்கிட்டருந்தையுமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மும்பை பிச் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு ஆல்சோ அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக விளையாடி இருக்காரு. 10 மேட்ச்க்கு 83 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 48 பேட்டிங் அவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 433 ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே நம்ம வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பார்க்கலாம். ஸ்ரேயஸ் அய்யர் அண்ட் அஜிங்கர் ரஹானே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து லோக்கல் பாய்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாடி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியும். ஸோ ஸ்ரேயஸ் அய்யரை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஒரு சூப்பரான ஒரு நாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்லையுமே வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் அய்யரை பொறுத்த வரைக்கும் பெட்டராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃபரன்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாரை மிஸ் பண்ணுறதுனே தெரியல என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ புஜாரா கோலி கில் மஸ்ட் பிக்கை நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கில் அண்ட் விராட் கோலி மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் அய்யருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் இங்கே சொல்ல, டிஃப்ரெண்ட் டீம்ஸ் சூஸ் பண்ணுறப்ப ஒரு 11 டீம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா 6 டீமில் ஸ்ரேயஸ் அய்யரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா புஜாரா. ஸோ இந்த பிளேயரை நீங்கள் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க. அதேமாதிரி ரஹானியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு தான் பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே அப்ராட் கண்டிஷன்ஸ்னால் ரஹானியாவை கண்டிப்பாக மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணிட்டு போயிடும். பட் இருந்தாலும் அஜிங்கர் ரஹானியை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்து என்னதான் வைஸ் கேப்டனாக இருந்தாலும் எவ்வளோ நாள் தான் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பார், கண்டிப்பாக அவருக்கே அந்த பொறுப்புணர்ந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு தான் தோணுது. ஸோ அதெல்லாமல் பொறுத்திருந்தான் பார்க்கணும் யார் வந்து பிளேயிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்ஷர் பட்டேல் மூணு பேருமே வந்து இந்தியாவோட
பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டராக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜடேஜா கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார். ஸோ ஓரளவுக்கு ரைட் ஹேண்டர் யூனிட் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிச் லேட்டர் ஆன் ஆஃப்டர் தேர்ட் டே அப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ அதன் காரணமாக ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்சர் பட்டேல் மூணு பேருமே வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்டை கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வித் நோ பிரெய்னர், கண்டிப்பாக வந்து அஸ்வின் தான் வந்து மோஸ்ட்லியாக வந்து கேப்டன் சாய்ஸாக போவாங்க. கண்டிப்பாக நானும் அதை தான் வந்து பண்ண போகிறேன். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்காரு, பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. நாலு மேட்ச்க்கு 30 விக்கெட்டுங்க, சாதாரண விஷயம் கிடையாது நாலு மேட்ச்க்கு 30 விக்கெட் எடுக்கிறதுன்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயுமே 226 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எகெயின்ஸ்ட் நியூசிலாண்டு 8 மேட்ச்க்கு 58 விக்கெட். அது மட்டும் இல்லாமல் ரீசன் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்டாக கலக்கி போட்டுட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அஸ்வினாவை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து வித் நோ பிரைனர் இவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பெட்டர் சாய்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல இந்த ஸ்டம்ப் லைனில் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அக்சர் பட்டேல் மாதிரி பவுலருக்கு வந்து இந்த பிச் ஓரளவுக்கு சூட் ஆகிறதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அக்சர் பட்டேல் ஓரளவுக்கு வந்து லேட்டர் ஆன் தட் மீன்ஸ் வந்து மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக ஆக கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து அவருக்கான ஹெல்ப்பை வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாகவே பேட்டிங்குமே ஆடுவார். ஸோ கண்டிப்பாக அக்சர் பட்டேல் இந்த மூணு ஸ்பின்னர்ஸுமே நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. நம்ம உமேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்லைட் பவுன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி எடுத்துட்டு வருவார் பாலை பொறுத்த வரைக்கும், அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் சொல்லிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் ஓரளவுக்கு போடுவார். ஸோ அதன் காரணமாக இந்தியன் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக எப்பவுமே உமேஷ் யாதவ் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை நீங்கள் டிஃபரன்ஷியல் பிளேயராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டாம் லேத்தம், வில் யங் கண்டிப்பாக சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் இப்போதைக்கு இருக்க டீம்லேயே வந்து இவங்க ரெண்டு பேர் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் வில் யங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன், டிஃபரன்ஷியல் பிளேயரில் இவர் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸில் சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் விளையாடினார். ஸோ கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ஒரு சப்கான்டினென்டல் கண்டிஷன் சூப்பராக விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இனிஷியலாக பேட்ஸ்மேனுக்கு சூட் ஆகும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வில் யங் ஓரளவுக்கு பெட்டரான எகெயின் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். டாம் லாத்தமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் பிக்கு நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்க, பெட்டரான சாய்ஸை நம்ம டாம் லாத்தமை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலை வந்து கண்டிப்பாக சூப்பராகவே ஸ்வீப் ஷாட் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டம்ப் லைனில் வந்தாலுமே வந்து அந்த எக்ஸலண்ட்டாக வந்து அந்த ஸ்வீப் ஷாட்ன்றது அவரோட பெரிய ஸ்ட்ரென்தன் விஷயமா இருக்குது. த மீன்ஸ் இன் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், டாம் லேத்தமை பொறுத்த வரைக்கும். ஸோ டாம் லேத்தம் அதை நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது டாம் லேத்தம் கண்டிப்பாக வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் த மீன்ஸ் அந்த டாக்டிக்ஸை உடைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி டாம் லேத்தம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பிளேயர் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக இவரை விட ஒரு பெஸ்ட் பிளேயரை நம்ம வந்து பார்க்கறதுன்னு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் ஏஷியன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம் லேத்தம் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் அகெயின் கொடுப்பாருன்னு தான் தோணுது. கேன் வில்லியம்சன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட பெட்டர் பிக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த பேட்டிங் ஃபார்ம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ரிட்டன்ஷனில் நம்பர் ஒன் இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் விஷயமா வந்து கேன் வில்லியம்சன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்க்கலாம். அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்லா பிச் நல்லா இந்த மாதிரி பேட்டிங் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுவார். ஸோ இந்தியாவுக்கு எதிராக ஓரளவுக்கு டீசெண்டாகவே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஸோ கேன் வில்லியம்சன் இத் நோ பிரைனர், கண்டிப்பாக பெட்டர் பிக்க ட்ரை பண்ணி பாருங்க. டாம் லண்டனில் பொறுத்த வரைக்கும் நான் பெட்டராக பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங்க்கு ஓரளவுக்கு சூட் ஆகக்கூடிய பிச் கண்டிஷனில் ஓரளவுக்கு ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்லா டிஃபென்ஸ் வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டிஷன்ஸ் இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரை நம்ம வந்து வில் எங்க மாதிரி பிளண்டர்லையுமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸல் தான் பிளண்டர்லுமே ஆனது லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பிளண்டர் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பிளண்டர்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுது. தென் நம்பர் 7 அப்படின்னு பார்க்கும்போது சேன்னர் இருந்தாருன்னா கண்டிப்பாக சேன்னரை பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாரு. கண்டிப்பாக வித் நோ பிரைனர் கண்டிப்பாக சேன்னரை பிக் பண்ணி பாருங்க. கைல் ஜேமிசன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார். என்னதான் வந்து ஸ்பின் பவுலிங் கண்டிஷன் ஃபேவராக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸாக இருந்தாலும் என்ன இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ஃபேவர் பண்ணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுமே வந்து ஜேமிசன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஸோ அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக கலக்கலாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட லென்த்தில் வந்து கரெக்டாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் இதுதாங்க என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு
வித் இர்ரெஸ்பெக்டிவ் டு தி பிச் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பண்ணி கரெக்டான லைன் லென்த்தில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார். ஸோ இவருமே நம்ம வந்து பெட்டர் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. தென் டிம் சவுத்தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இன் ஏஷியன் கண்டிஷன்ஸில் போடக்கூடிய ஒன் ஆஃப் தி ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்னு நம்ம வந்து சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ டிம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக பாருங்க, 10 மேட்ச்க்கு 52 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஏஷியன் கண்டிஷன்ஸ்லுமே வந்து சூப்பரான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சிருக்காரு. ஸோ அதனால ஏஷியன் கண்டிஷன்ஸை பொறுத்தவரைக்கும் டிம் சவுத்தி எப்பவுமே கலக்கலா பவுல் பண்ணி விக்கெட்ஸ்ன்றது எடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக லைன் லென்த்தில் வந்து கரெக்டாக பவுல் பண்ணி அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் சொல்லிட்டு கலக்கலா பவுல் பண்ணி அந்த மோஸ்ட்லி வந்து அவுட் ஸ்விங் தான் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்விங் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அசஸ் பண்ணி வந்து கரெக்டான லென்த்தில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடுவார். ஸோ கண்டிப்பாக அவர் நம்ம மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி ஆகணும். அசஸ் பட்டேல் எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் போடலை, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு லேட் ரன் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டாக இருப்பாங்க. அந்த பிச்சு கான்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக வந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஹெல்ப் இருந்த மாதிரி தெரியல. ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு எடுத்தாங்க விக்கெட்ஸ் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் யூஸ்வல் ஸ்பின்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ராக் மாதிரி அது என்னமோ தெரியல. ஸோ அதன் காரணமாக தான் மேபி அசஸ் பட்டல் விக்கெட் விழையோன்னு தெரியல. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்லைட் பவுன்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அசஸ் பட்டல் மாதிரி பவுலருக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கிறதுமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் பிளேயரை அசஸ் பட்டேல் நியூசிலாந்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயசர் அஜிங்க ரஹானே. ஸோ அஜிங்க ரஹானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பட் ஸ்ரேயசர் நீங்கள் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவரை நீங்கள் மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் 11 டீமில் 5-6 டீமில் மோஸ்ட்லி அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உமேஷ் யாதவ் நீங்கள் வந்து டிஃபரன்ஷியல் பிக்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியரை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்து விளையாட மாட்டுறோம்னு தோணுது, பட் மேபி ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியர் பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல. ஸோ அவரோட பெட்டராக நம்ம வந்து மற்ற பிளேயர்ஸை நம்ம யோசிக்க முடியுது. ஸோ அதன் காரணமாக தான் நல்லா ஆஸ்திரேலியர் கிட்ட பெரிய அளவுக்கு நம்மளால் யோசிக்க முடியல. இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கறது கிடையாது. இந்தியன் கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸை ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு எதிர்கொள்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதனால் வந்து ரொம்பவே வந்து யோசிப்பாக தான் அவரை ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்கில் ரொம்ப ரேராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஹென்ரி நிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இத் நோ பிரெயினர். கண்டிப்பாகவே வந்து வேற கண்டிஷன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பின்ஸ் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியன் கண்டிஷன் ஸ்பின்னிங் ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதன் காரணமாக தான் நிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு என்னால் யோசிக்க முடியல. பட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் லேட்டராக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேமாக இருக்கலாம். பட் இனிஷியலாக பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து கலக்கலாக பேட்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். கேன் வில்லியம்சன் விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா ட்ரை பண்ணி பாருங்க சேஃபர் சைடா. இந்த டிஸ்க் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் கைல் ஜேமிசன் டாம் லாத்தம் வில்லியங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட மாடல் ட்ரீம் டீமை நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டாம் பிளண்டரில் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இந்த பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, கேன் வில்லியம்சன், வில் யங், சுப்மன் கில்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல். பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது டிம் சவுத்தி, கைல் ஜேமிசன், அசாஸ் பட்டேலை செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டீம் கேப்டனா இப்போதைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின், வைஸ் கேப்டனா ரவீந்திர ஜடேஜாவா பிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து மேபி ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணுறோட ஸ்ரேயஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மிச்சல் சாண்டர் இருந்தாருன்னா அவரையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் அவரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அசாஸ் பட்டேலுக்கு பதிலாக ஒரு உமேஷ் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் கூட நீங்கள் போகலாம். பட் சேஃபர் சைட் ஸ்பின்னர்ஸ்க்கு போகிற இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி நான் சொன்ன டீம் காம்பினேஷன்ஸுமே நீங்கள் வந்து யோசிச்சு ட்ரை பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸை சூஸ் பண்ணுங்க. சட்டேஸ்வர் புஜாராவுமே நீங்கள் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அவருமே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்கள் ஒப்பீனியன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.